ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம சேனலில் வந்து 10 நாளாக வந்து வீடியோ வரல அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஏன் வரல, எதனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேனலே டெலிட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு 10 டேஸாக வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து யாருக்குமே ஷோ ஆகிருக்காது. ஸோ இது எத்தனை பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஆனால் என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஹேக் பண்ணி அந்த வீடியோலாம் உள்ள இருக்கலாம் டெலிட் பண்ணி டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் எதனால் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஏன்னா பார்த்தா தான் இந்த தவறை வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு பீப்புளாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து சம்திங் லிங்க் வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 கிடைக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லட்சரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் லிங்க் வரும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. ஸோ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு மெயில் அனுப்புற மாதிரி அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட் வீடியோ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே என்னுடைய சிஸ்டம் டோட்டலாக ஹேக் பண்ணிட்டாங்க. என்னோடய வெப்சைட் ஹோஸ்டிங் எல்லாமே அவங்க வந்து ஹேக் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பட் இதை வந்து எப்படி திருப்பி எடுத்த அப்படிங்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தமிழ் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பற்றி வந்து நிறைய டுட்டோரியல் வீடியோ வந்து போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைச்சுமே இந்த சேனலை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து முழு காரணம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ இருக்க அந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு சேனல் வந்து பார்த்திங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது. பட் இந்த சேனல் போனனால யாரெல்லாம் நல்லவங்க, யாரெல்லாம் கெட்டவங்க, ஸோ நம்ம பின்னாடி பேசுகிறவங்க யார், நம்ம முன்னாடி பேசுகிறவங்க யார், இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 10 நாளில் வந்து நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைடு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ அவங்களுக்கு வாயிலுக்கு வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருமே பண்ணாதீங்க. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது, அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி நீங்கள் ரொம்ப இருந்தால் அவங்க அப்படி தான் இப்படி தான் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்ட சூழ்நிலை வரும். ஸோ நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. பட் நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் கேலியெலாம் பண்ணாங்க. ஸோ அது உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுடைய சேனல் வந்து ஹேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாமல் வர லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணாதீங்க. ஸோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நிறைய பேருக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கும். ஸோ இந்த காரணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் வருது பார்த்திங்களா, இதைத்தான். ஸோ இப்போ நான் இந்த சேனலை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி எல்லாமே நான் டீட்டெயிலாக அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஆன்லைன் தமிழ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கோசரமாக 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவர் ஒர்க் பண்ணி இந்த சேனலை வந்து ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதில் இருக்க வீடியோ முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ யூடியூப் டீம்கிட்ட பேசுகிற அளவுக்கு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இல்லை. ஸோ சப்போர்ட் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேறு யூடியூப் சேனல் வந்து அடிஷனல் இல்லை. ஸோ அவர்கிட்ட இருந்தனால அவர் மூலிமா பேசி எனக்கோசம் அவர் இது பண்ணதுக்கு மிக்க ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய 3,55,000 சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி வந்தேன் அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் அது அந்த ஆன்லைன் தமிழ்னால மட்டும்தான் என்னால் வர முடிஞ்சது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் போட்டிருக்கக்கூடாது. பட் நம்ம 3,55,000 சப்ஸ்கிரைபரை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருக்காரு அவர் வந்து. ஸோ அவருக்கோசம் தான் அந்த வீடியோ வந்து நான் முழுக்க முழுக்க மேக் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கண்டினியூ வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.